இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல். உங்க எல்லாருக்கும் வணக்கம். தனிமரம் தூப்பாகாதுன்ற மாதிரி இதுக்கு வந்து என்னோட உழைப்பு கம்மி தான். பொதுவாக எந்த படமாக இருக்கட்டும், தமிழ் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் வந்த அத்தனை படங்கள்லேயும் ஹீரோ வந்து டைரக்டர் தான். அந்த கதையை யார் எழுதினாங்களோ, யார் உணர்ந்தாங்களோ, பிச்சைக்காரன், சலீம், நான், என் படங்களில் திமிர் பிடிச்சவன், இந்த கேரக்டரை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன். நான் வந்து நின்றுட்டு ஸ்பாட்டில் டயலாக் பேசிட்டு போயிருக்கேன். இதுதான் உண்மை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தோட ஹீரோ என்னோடய டைரக்டர் கணேஷ் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு சீனும் பிச்சைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்காக பிச்சிருக்கிறேன், அம்மாவுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன், போகிறேன் வரேன்னா, அதெல்லாம் சசிசரோட உணர்வு. அதை வந்து ஒரு படமாக்குதலாக வேணால் அவர் 60 நாள் செலவழிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதை கன்சீவ் பண்ணது வந்து 4 வருஷம். ஒவ்வொரு சீனும் கதை சொல்லும்போது அவரே எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி வந்து இந்த கணேசா சார் வந்து இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சிங்கன்னு தெரியல சார். கண்டிப்பாக மினிமம் 1 வருஷம் உழைச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு நம்புகிறேன் சார். நான் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும், என்னோடய கேமராமேன் ரிஷர், ஆர்ட் டைரக்டர் சக்தி செமங்கட்ராஜ், ஃபைட் மாஸ்டர் சக்தி சரவணன், என்னோடய எல்லாருமே, இங்கே உள்ள அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே, இன்னும் மேடையில் ஏறாத 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க, பிரபா சார், அப்புறம் நீங்கம்மா, சாரி மேடை சேரில் இதனால் வந்துடுங்களேன், சும்மா சேர் தான் இருக்கேன், வாங்க 2 சேர் போடுங்களேன். ஸோ எல்லாருமே, அப்புறம் நீங்கள் வாங்க சார், வாங்க வாங்க, அப்படி சேரை தூக்கிட்டு வந்துடுங்க, அப்படியே வாங்க வந்துடுங்க சார். ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னோடய லைஃப்பில் முக்கியமான படம். என்னோடய கடந்த 2 படங்களும் பெருசாக போகல. வியாபார ரீதியாகவே நான் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தேன். பல தடைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன். தீபாவளி அன்னைக்கு நான் வந்து இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது என்னாலேயே நம்ப முடியல. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக நான் இங்கே எந்த விஷயத்துக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாத ஆள், வந்தால் விட மாட்டேன் வேறு விஷயம். பட்டு நான் வந்து படத்தை வேலையை முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, 10 மாதத்துக்கு மேலே ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தால் நல்லா இருக்காது, பேரிசி வந்துடுது, என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நாட்டில். ஸோ முடிச்சிட்டோம், நமக்கு அடுத்த படம் கொலைகாரன் ரெடியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணிடலாமே டக்குன்னு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பின்னோக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு, நிறைய கடன் இருக்குது, அந்த காசு வந்துடும், கடன் அடைக்க போகிறோம், அடுத்ததுக்கு போயிடலாம். ப்ளஸ் இன்னொருத்தரோட வாழ்க்கை, இது என்னோடய வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி இது கணேசான் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் இந்த கதையோட பிகினிங்கும் படத்தோட முடிவும் வந்து தீபாவளி தான் எடுத்திருக்காரு. படத்தோட பிகினிங்கில் ஒரு 5 நிமிஷமும், படத்தோட முடிவு ஒரு 15 நிமிஷமும் தீபாவளி தான் நடக்குது. ஸோ இந்த தீபாவளியில் நடக்கக்கூடிய இந்த கதை தீபாவளி ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு என்னோடய ஹீரோ விரும்புகிறார். ஸோ ஹீரோக்காக இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி நான் பேசி முடித்தவனோ கேள்விகளில் 10 கேள்வியாக அது வரும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்காக நான் சொல்கிறேன், என் ஹீரோ ஆசைப்பட்டார், அதனால் இந்த படத்தை நான் வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய மனைவி இந்தோட படத்துக்கு சிவா சார், நாங்கள்லாம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்கோம், இங்கே படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம், பார்த்த படத்தை இன்னொரு ப்ரொடியூசரோட படத்தை வந்து மனமார வாழ்த்தணும்னு சொல்லிட்டு எனக்காக வந்த சிவா சார். சிவா சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து அவரோட நேரத்தை ஒதுக்கி எனக்காக வந்து அதை வாழ்த்தினது ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவா சாருக்கு வந்து அடுத்த படம் நான் அவர் கம்பெனியில் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்குது சார், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க படத்தை பண்ணுறதுக்கு. முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் வந்து என் படத்தோட ஹீரோயின், என்ன தான் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா கூட ஃப்யூச்சர்லேயாவது வரும்னு நம்புகிறேங்க. நிவேதா ரொம்ப ரொமான்டிக்கல் ரொமான்ஸ்லாம் பண்ண. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு எல்லாருக்கும் என் மேலே ஒரு சின்ன கோபமும் கவலையும் அக்கறையும் இருக்குது. அந்த அக்கறையில் வந்து நீங்கள் ரொமான்ஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் அதை உங்களோட அட்வைஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு நான் வந்து ரொமான்ஸுக்கு ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன். இந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸு, ஃபிசிக்கலி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மாதிரி ரொமான்ஸுக்கும் நான் வந்து கொஞ்சம் தயார்படுத்திக்கலான்ட்டுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கும் இல்லையா எப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி அப்படின்னு யாராவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா அதையும் நான் எடுத்துக்கிட்டு ரொமான்ஸில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கலான்ட்டுருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. ஆக்சுவலாக ரொம்ப மீட்டூவில் வராத அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஜென்டிலாக அப்படின். ஸோ நான் ரொமான்ஸுக்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் ரேகா, ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ஒரு படத்தை தயாரிக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி தயாரிப்புக்கு மேலே ரிலீஸ், சரியான தியேட்டருக்கு போகணும், மக்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்கணும்,
அதுவும் தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு படத்தை வந்து ஒழுங்காக ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதில் வந்து எனக்கு பக்கபலமாக இந்த படத்தை இப்போ நம்பி படத்தை பார்த்து சைன் பண்ணாங்க. ஆனால் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய நண்பர் திரு சுந்தர் ஸ்க்ரீன்ஸ், என்னோடய ப்ரொப்ரைட்டர், அப்புறம் என்னோடய நண்பர் செவன்ஜி சிவா அவர்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொமான்டிக்காக நடிப்பேன். இல்லை, இந்த படத்தில் வந்து அது சொன்னேன், முக்கியமாக இந்த படம் வந்து ரெண்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பர்சனோட சப்போர்ட்டில் தான் நடக்குது. அதில் வந்து முக்கியமான சார் ரமேஷ் ஆச்சாரியா சார் இருக்கார். இந்த படத்தோட திமிரு பிடிச்சவன் மோஷன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல அந்த ஸ்டாண்டர்டில் மோஷன் போஸ்டர் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அது காரணம் வந்து ரமேஷ் ஆச்சாரியா சார். அப்புறம் இந்த படத்தில் இன்டர்வல் போர்ஷன் ஒன்று வருது, அதை பண்ணி கொடுத்தது வந்து செந்தில் சார். அப்புறம் இன்னொரு போர்ஷன் என்ன ஒரு பெரிய சிலையாக எல்லாம் செத்த பிறகு செலவைப்பாங்க, நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு செலவு வச்ச என்னோடய நண்பர் சிவா அவர்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.